பழனியில் பஞ்சாமிர்தம் விலை கெடுகெடு உயர்வு பக்தர்கள் கடும் அதிருப்தி பழனி கோயில் பிரசாதமான பஞ்சாமிர்தம் விலையை திடீரென உயர்த்தியுள்ளது பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சேவை நோக்கத்தை மறந்து லாப நோக்கத்தில் செயல்படும் பழனி திருக்கோவில் நிர்வாகத்தின் செயல் பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர் பழனி முருகன் கோவிலின் பிரசித்தி பெற்ற பிரசாதமாக பஞ்சாமிர்தம் விளங்குகிறது மலைவாழை கற்கண்டு நெய் கரும்பு சர்க்கரை தேன் உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு சுவை மிகுந்ததாக தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தம் பிரசாதமானது அதிகளவில் பக்தர்கள் விரும்பி வாங்கி செல்கின்றனர் பஞ்சாமிர்தத்தை கோவில் நிர்வாகம் சார்பில் மலைக்கோயில் கிரிவீதி பேருந்து நிலையம் போன்ற இடங்களில் விற்பனை செய்யப்படுகிறது நாற்பத்தைந்து ஐந்து கிராம் நிகரெடை கொண்ட பஞ்சாமிர்தம் பிளாஸ்டிக் டப்பா ரூபாய் முப்பத்தைந்துக்கும் பஞ்சாமிர்தம் தின் ரூபாய் நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் நேற்று முதல் பஞ்சாமிர்தம் விற்பனை விலையானது முன்னறிவிப்பின்றி திடீரென உயர்த்தப்பட்டுள்ளது இதன்படி பஞ்சாமிர்த டப்பா மற்றும் தின் வகைகளுக்கு தலா ஐந்து ரூபாய் உயர்த்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி அரை கிலோ எடை கொண்ட பிளாஸ்டிக் டப்பா பஞ்சாமிர்தம் ரூபாய் முப்பத்தைந்துக்கும் தின் வகை பஞ்சாமிர்தம் ரூபாய் நாற்பத்தைந்துக்கும் விற்பனை செய்யப்படுகிறது பழனி முருகனின் பிரசாதமான பஞ்சாமிர்த விற்பனையை திருக்கோவில் நிர்வாகம் சேவையாக பார்க்காமல் இலாப நோக்கத்தில் செயல்படுவது பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மாதம் பல கோடி ரூபாய் வருமானம் தரும் பழனி கோவில் பிரசாதத்தின் விலையை உயர்த்தியது பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அரை கிலோ பஞ்சாமிர்தம் இருபத்தைந்து ரூபாய் மற்றும் முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் கடந்த சில ஆண்டுகளில் விலை உயர்த்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது மீண்டும் பஞ்சாமிர்த பிரசாத விற்பனையை முன்னறிவிப்பின்றி பழனி திருக்கோவில் நிர்வாகம் திடீரென உயர்த்தியுள்ளது பக்தர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது